இந்த சித்த மருத்துவத்துல நாங்க வந்து பிப்ரவரி எண்ட்ல பிப்ரவரி மாசத்தினுடைய நடுவுல வந்து மத்திய அரசு ஒரு கூட்டம் கூட்டுச்சு. பா கரோனா ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு, நீங்க சித்த மருத்துவத்துல என்ன பண்ண போறீங்க, ஏதாவது தயாரா இருக்கீங்களான்னு எங்களுடைய ஆயுஷ் துறை மத்திய அரசினுடைய ஆயுர்வேதா யுனானி சித்தா ஹோமியோபதி யோகா நேச்சுரோபதி எல்லாம் இணைந்து ஒரு அமைச்சு இருக்கு. அந்த அமைச்சுல இருந்து கூப்பிட்டு எங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன் டெவலப் பண்ணுங்க, மூத்த மருத்துவர்களை அதுல இருக்கக்கூட துறை சார்ந்த உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுனாங்க. அப்ப நாங்கெல்லாம் யோசிச்சு பார்த்தோம், ஏன்னா கரோனா அப்படிங்கிற வைரஸை பத்தி சித்த மருத்துவத்துக்கு தெரியாது. இந்த வைரஸினுடைய ஸ்பைக் இப்படி எல்லாம் இருக்கும், இது வந்து மர்ஸ் சார்ஸினுடைய நீட்சியா வந்திருக்கு அப்படின்லாம் வந்து எங்களுடைய அறிவியலினுடைய பார்வையில அப்படி தெரியாது. ஆனா இது COVID-19 என பெயரிட்டு உலக சுகாதார நிறுவனம் இதனுடைய என்னென்ன குறிகுணங்கள் இருக்குமோ ஒரு லிஸ்ட் அவங்க எடுத்தாங்க. COVID-19 குறிகுணங்கள், காய்ச்சல் அடிக்கும், சுரம் வரும், மேலெல்லாம் வலி இருக்கும், தொண்டையில ஒரு அழற்சி இருக்கும், ஒரு சின்ன மூச்சிறைப்பு முதலில் துவங்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சுவாசம் முட்டல் வரும், சுவையெல்லாம் தெரியாத ஒரு மூக்கலையும் மனம் தெரியாது, வாயில் சுவை தெரியாது, இப்படியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடியதை தான் நாங்க வந்து COVID-19 அப்படின்னு பெயர் விட்டுருக்கிறோம். SARS-CoV-2 அப்படிங்கிற ஒரு வைரஸ் காரணமாக இது ஏற்படுவதாக கொடுத்துருப்போம். அந்த பிப்ரவரி மாசத்துல இறுதியில மார்ச்ல தெரிய ஆரம்பிச்சு. அப்போ சித்த மருத்துவத்தில் இதே மாதிரியான நோய்கள் ஏதாவது அன்னைக்கு சொல்லியிருக்காங்களான்னு தேடும்போது யூகி வைத்திய சிந்தாமணி என்கிற ஒரு நூல், எங்களுடைய ஒரு மிக மிக எப்படி நவீன மருத்துவத்துல ஒரு டேவிட்சன் ஹாரிசன் அப்படின்னு ஒரு முக்கியமான புத்தகங்கள் இருக்கிறதோ அது மாதிரி யூகி வைத்திய சிந்தாமணி சித்த மருத்துவத்திற்கான ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அந்த நூல்ல சுரங்கள், 64 வகை சுரங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதுல ஒரு சுரம் கப சுரம் என்கிற தலைப்பின் கீழே இருக்கும். அந்த கப சுரம் அப்படின்னா நாங்க இவ்வளவு நாள் புரிந்து கொண்டிருந்தது, அந்த கப சுரத்தை படிக்கும் போதெல்லாம் நாங்க கல்லூரி காலத்தே அந்த பாடம் படிக்கிறோம். கபசுரம் அப்படிங்கிறது ஒரு நிமோனிட்டிமோனைட்டிஸ் இல்லைன்னா நிமோனிக் ஃபீவர், அது மேபி அ வைரல் நிமோனியா ஆர் பாக்டீரியல் நிமோனியா அப்படின்னு நினைச்சேதான் நாங்க அதை ஒப்பிட்டு பார்த்து கொள்வோம். ஏன்னா அந்த அந்த கபசுரத்திற்கு கீழே என்ன குறிகுணங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா, இப்ப என்ன COVID-19 என்ன இப்ப சொன்னாங்களோ அதுக்கு ஏறத்தாழ ஒத்து வரக்கூடிய 70-80% ஒத்து வரக்கூடிய குறிகுணங்கள், மூச்சிறைப்பு, உடலெல்லாம் காய்தல், மேலெல்லாம் வலி. அதோட ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த சுவை அறிதலும் மனம் குறைதலும் ரொம்ப குறைந்து போகுங்கிற ஒரு கருத்து ரொம்ப லேட்டரா தான் வந்துச்சு. நவீன அறிவியல்ல வந்து ரொம்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்சாங்க, அதுவும் எழுதியிருக்கிறார்கள். அரிசி சுவையின்மை அப்படிங்கிறதும் இந்த கபசுரத்தில் வந்து முக்கியமான குறிகுணமாக சொல்றாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு வைரஸை பத்தி தெரியாது, ஆனா அன்றைக்கு இப்படியான ஒரு நோய் கூட்டங்களில் இருப்பதை வந்து கபசுரம்னு பேர் வச்சு அதை சரியா 7-8 நாளைக்குள்ள சிகிச்சை செய்யணும், அப்படி சிகிச்சை செய்ய தவறிட்டீங்கன்னா அது அபன்யாச சன்னியாக மாறி மரணம் வரை கொண்டு சென்று விடும், விரைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு நோய்களின் பிரிவாக அன்னைக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அவ்வளவு அழகாக அதனுடைய 70-80% பொருந்தி வந்தோன்னு எங்களுக்கு தோணுச்சு. இப்ப ஏன் நம்ம வந்து இந்த கபசுரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மருந்துகளை இந்த அந்த மருந்துகள் இந்த COVID-19 நோயில வந்து பயன்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாமே. உலக சுகாதார நிறுவனம் சொல்லிச்சு, எந்த ஒரு துறையிலும் இதுக்கு மருத்துவம் இல்லை, நவீன மருத்துவர்கள் இதுக்காக வேக்சின்களை கொண்டு வரதுக்கு முயற்சிச்சு வராங்க, மருந்துகளுக்கான ஆய்வுகள் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, பிற வைரஸ்களுக்கு பயன்படுத்திட்டு வரக்கூடிய நவீன மருந்துகளை பரீட்சாத்த முறையில நீங்க உலகமெங்கும் பயன்படுத்துங்க அப்படின்னு. WHO மியூரி அப்படின்னு ஒண்ணு நீங்க இணையத்துல தேடிங்கன்னா தெரியும், MEURI. அந்த மியூரிங்கிறது எப்படின்னா எபோலா சமயத்துலதான் அதை வெளியிட்டாங்க, அதாவது ஒரு மருந்து இல்லாதப்ப வேறு மருந்துகள் இதற்கு பயன்படுமான்னு பாருங்க. அதை வைத்துத்தான் HCQS முயற்சி செஞ்சாங்க, ஆன்டி ரெட்ரோ வைரஸ் சொல்லக்கூடிய HIV பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை முயற்சி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் எவாரமெசிட்டின் அப்படின்னு சொல்லி இந்த பாரசைட்ஸுக்கு அதாவது குடல் புழுக்களுக்கெல்லாம் பயன்படுத்துற மருந்து. இப்படி நவீன மருத்துவம் அவர்களுக்குடைய அனுபவங்களை வைத்து பழைய அனுபவங்களை வைத்து இந்த மருந்து முயற்சிக்கலாம்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்க போய் எங்களுடைய துறையை சார்ந்த அதிகாரிகள்ட்ட நலவாழ்வுத்துறையினுடைய முக்கியஸ்தர்கள்ட்ட எல்லாம் போய் எங்கயா நாங்க எங்களுடைய அனுபவத்துல இந்த கபசுரம்ங்கிறது அன்னைக்கு பல நிமோனியாக்களுக்கு பயன்படுத்தியிருக்கோம், அந்த மருந்துகளை நாம் ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது என்று பிறந்ததுதான் கபசுர குடிநீர். அந்த
கபசுர குடிநீர் அப்படிங்கிறது ஒரு 15 மூலிகைகளினுடைய தொகுப்பு. அந்த 15 மூலிகைகளையும் தனித்தனியாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு அவையெல்லாம் நார்மலா நம்ம ஊர்ல நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பல ஸ்பைசஸ் இருக்கு. அதுல சில எளிய நம்ம நவீன உலகம் அதை களை செடி என்று கூட சொல்லும். அப்படியே தாவரங்கள்ல களை என்று ஒரு விஷயத்தை நம்ம சொல்லவே கூடாது. நம்முடைய வேளாண் அறிவியலோ நம்மளுடைய சித்த மருத்துவமோ எதையும் தேவையில்லாதது என்று ஒதுக்கியதே இல்லை. அப்படியான ஒரு முக்கிய பயிர்களினுடைய ஊடு பயிராக விளையக்கூடிய குட்டி குட்டி பயிர்கள் எல்லாம் சேர்த்து உருவாக்கியது தான் அந்த கபசுர கஷாயம்ங்கிறது. நாங்கள் எப்படி பார்த்தோம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பித்தத்தை அது உயர்த்துகிறதா, பித்தத்தை உயர்த்தினாதானே நம்ம கிட்ட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருக்கும். பார்த்தப்ப 15 மூலிகைகளுமே ஏதாவது ஒரு வகையில பித்தத்தை உயர்த்தி எதிர்பார்ச்சலை செம்மையாக்கக்கூடிய தன்மையை வைத்திருப்பதை உணர்ந்தோம். அதுல இருக்கக்கூடிய சாதாரண இஞ்சி, கிராம்பு, நிலவேம்பு, அதுக்கப்புறம் ஆடாதோட அக்கரஹாரம், வட்டத்திருப்பி, இப்படி பல மூலிகைகள், சிறுகாஞ்சோரி, சீந்தில், இது மாதிரி ஒரு ஒரு மூலிகைகளும் ஏதாவது ஒரு வகையில பிற இதுவரைக்கு வந்த இன்ஃபுளுசா, இந்த இன்ஃபுளுசா வைரஸ், சார்ஸ் வைரஸ், மர்ஸ் வைரஸ், இதுல எல்லாம் இந்த செடிகளை ஆங்காங்கே பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கான ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. அப்ப ஏன் இதனுடைய தொகுப்பா இருக்க கபசுர கஷாயத்தை நாம கொடுக்க கூடாது அப்படின்னு அறிஞர்கள்ட்ட சொல்லிதான் இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க அது விநியோகப்பட்டு வருது. அப்போ வந்து ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை கொஞ்சம் உயர்த்தி நம்மை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அதுக்கு அனுமதி கிடைச்சு. மருத்துவமாக இல்லை, ஒரு ப்ரொஃபலாக்சிஸா நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரு நோய் வருவதற்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருக்கு, ஒரு பிரைமரி கான்டாக்ட ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவர்களுக்கு இதை கொடுத்து உடலை கொஞ்சம் செம்மையா வைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படித்தான் அனுமதி. ரெண்டாவது அதே அனுமதியில வந்து ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, நவீன மருந்துகளோடு இணைந்து ஆய்வு அடிப்படையில பயன்படுத்தி பாருங்க. ஒரு ஆரம்ப கட்ட கோவிட் நோயாளிகள்ல ஒரு ஆய்வு அடிப்படையில பயன்படுத்துங்க. ஏப்ரல் 23 இதற்கான முதல் அங்கீகாரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் இருந்த ஒரு 1.5-2 மாதங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இதை கொடுத்துட்டு தமிழகம் முழுக்க கொடுத்துட்டு வந்து அதுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற இன்ஃபுளுசஸ் எல்லாம் பார்க்கும்போது, இது வந்து நோய் எதிர்பார்ச்சல் மட்டுமல்ல வைரஸினுடைய லோடையும் கொஞ்சம் குறைக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஒரு வைரஸ் வந்து 10 அப்புறம் தான் மெதுவாக கீழே இறங்கி 14 கீழே இறங்கும்னு படிக்கிறோம். ஆனா இந்த கஷாயம் கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள்ட்ட ஒரு 5-6 அவங்களுடைய நெகட்டிவ் ஆகுது நிறுத்தம். அப்ப எதனால மாறுது? அவருடைய எதிர்பார்ச்சல் ஏதோ ஒரு வகையில் இந்த வைரஸை போராடுகிறது. இந்த கஷாயம் கொடுத்தவர்களுக்கு எதிர்பார்ச்சலை கூட்டுகிறதா, அல்லது அந்த கஷாயத்தின் கூறுகள் ரத்தத்தில் உள்ள வைரஸினுடைய லோடை குறைக்குதா அப்படிங்கிற அடுத்த கட்ட ஆய்வுக்குள்ள இன்னைக்கு நாங்க போயிட்டோம். அந்த ஆய்வும் முடிந்து அதனுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கக்கூடிய அளவுல இருக்கு. சோ இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 2000 முன்னாடி ஒரு அனுபவ கோர்வையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நலச்சவாலுக்கும் ஒரு பதில் சொல்லக்கூடிய அளவுல அதை பயன்படுத்தி பார்க்கலாம், இது மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்துகளாக வருவதற்கான சாத்தியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை இன்னைக்கு அது கொடுத்துருக்குனா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆனா இவற்றை வெளிப்படையாக சொல்லி இவற்றை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வது இப்படி பேசுவது போல எளிதானதில்லை. எல்லா இடத்திலும் தடைகள், மனத்தடை முதல்ல, அறிவியல் தடை ரெண்டாவது, முதல்ல மனத்தடை. அது எப்படிங்க ஒரு பாரம்பரியமா ஒரு பழைய பஞ்சாங்கமா இருக்கிற ஒரு விஷயம் அறிவியல்ல இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒரு நானோ பார்ட்டிகிள்ஸ வச்சு எப்படி ஸ்பைக் புரோட்டீன்ல எப்படி போய் அட்டாச் ஆகுது, அதுல என்ன டார்கெட் அடையுதுன்னு பார்த்து எப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இவங்க பாட்டுக்கு ஒரு 15 ஏல தலையை கொண்டு வந்துட்டு அது வைரஸை குறைக்கணும்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியுங்கிற ஒரு முதல் மனத்தடை தான் பெரிய அளவு. ஏன்னா பொதுவாகவே நம் சமூகத்தில் வந்து ரொம்ப வலியான ஒரு விஷயம் என்னன்னா, அவர்களுக்கு வந்து எது நவீனம், எது மேற்கத்தியம், எது துரிதம் அப்படிங்கிற ஒரு புரிதலும் கிடையாது. எது தொன்மை, எது மரபு, எது பழமை அப்படிங்கிற ஒரு புரிதலும் கிடையாது. எல்லா வார்த்தைக்கும் வேற வேற அர்த்தம். பல பேர் வந்து மேற்கத்தியம் அப்படிங்கிறதா நவீனம் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த மாதிரியான ஒரு தவறான புரிதல் இருக்கக்கூடிய மக்கள் அறிவார்ந்த சமூகத்துல மிக அதிகம் தான் பிரச்சனை. அறியாம இருக்கக்கூடிய சமூகத்துல ஒரு இந்த இருந்தா கூட அவங்கள வந்து லேசா நம்ம அழகா மாத்திரலாம். ஆனா அறிவார்ந்த சமூகம் என்ன நினைக்கிறது அப்படின்னா, நவீன அறிவியல் மட்டும்தான் மேற்கத்திய அளவுல
பல்வேறு ஆய்வகங்கள்ல இருந்து எடுத்து வர்ற ஒரு மருந்து மட்டும்தான் எல்லாருக்குமானது அப்படிங்கிற ஒரு ரொம்ப இறுக்கமான பிடிவாதம் வைத்திருக்கிறார். அதை வந்து நேரடியாக குறை சொல்வதற்கு இல்லை, அவர்களுடைய படிப்பு எப்படி, அவருடைய சிந்தனை எப்படி, அதை தாண்டி வேறு பக்கம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஆனா இவ்வளவு வருஷம் ஒரு அனுபவ கோர்வை ஒண்ணு இருக்குன்னா, அது இத்தனை ஆண்டு காலம் இருந்து கொண்டிருக்குன்னா, அது ஒரு பயன் இல்லாத ஒரு விஷயமா இருந்தா இப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே மக்கள்கிட்ட இல்லை. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த துறையிலும் இருக்கக்கூடிய பல்வேறு தவறான மனிதர்களும் சில ஒரு டால் கிளைம்ஸ், எங்களால எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும், நான் எங்கிட்ட விட நான் சரியாக்கிடுறேன், இவ்வளவு காசு கொண்டா இவ்வளவு சரியாக்கிறேங்கிற தப்பான மனிதர்கள் கூட்டமும் நிறைய இருக்கு. இதுக்கு எல்லாத்தையும் களைந்து இந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு அறிவியலை எடுத்து வர வேண்டியதுதான் நிறைய நம்மள மாதிரி ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம் மீது ஒரு அறிவார்ந்த சிந்தனையை வைத்திருக்கிற அத்தனை பேருடைய கடமை. இப்படி ஒரு சூழல்ல இந்த பித்தத்தை செம்மையாக்குவதற்கு உணவு என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கொள்ளலாம்? சிதம்பரத்து வந்து எப்பவுமே முதல் விஷயம் வந்து உணவைத்தான் உணவு சரியா இருந்தா மத்த எல்லா விஷயமும் சரியாகும். ரொம்ப வள்ளுவாசான் கூட நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒழுக்கம் அப்படின்னு ஒரு தலைப்புல எழுதுறாங்க அப்படின்னா, அந்த ஒழுக்கத்துக்கு கீழே உள்ள 10 குறளும் ஒழுக்கத்தை பற்றியதா, அதனுடைய பல்வேறு கூறுகளை விசாலமா பார்க்கக்கூடியதா இருக்கு. கல்வி அப்படின்னா கல்வியை பத்தி 10 இருக்கும், அரசுனா அரசை பத்தி 10 விஷயங்கள் இருக்கும். ஆனா மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதுறாங்க, அன்றைக்கு ஒரு 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, மிகப்பெரிய சமணர்களால் சமணத்தில் வந்து மருத்துவத்தை பற்றி மிகப்பெரிய புரிதல் இருந்தது. திராவிடத்தினுடைய தமிழர்களுடைய அறிவியலாக தமிழ் மருத்துவம் நிறைய தமிழர்களுடைய மருத்துவ புரிதல் ஏராளமா இருந்தது. பௌத்தம் மருத்துவத்தை பற்றி பல்வேறு செய்திகளை வச்சிருந்தது. ஆயுர்வேதம் பல்வேறு செய்திகளை வச்சிருந்தது. ஓகம் பல்வேறு செய்திகளை வச்சிருந்தது. இவ்வளவு செய்திகளை அந்த மருந்துல எங்கேயாவது கொண்டு வந்திருக்கலாம். ஆனா வள்ளுவர் அப்படி வந்து 10 குறள்ல ஒரு வேறு வேறு மருத்துவ கருத்துக்களை அவர் அதிகம் பேசுற 7 குறள் உணவை பற்றி தான் இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க, 10 குறள்ல 7 குறள் உணவை பற்றி இருக்கிறது என்றால் அன்றைக்கு நம் வள்ளுவாசானுக்கு எவ்வளவு நுட்பமான ஒரு புரிதல் இருக்கும். உணவு சரியாக இருந்தால் மருத்துவம் அவசியம் இல்லை, உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு ரொம்ப லேட்டரா நம்ம அந்த வார்த்தையை காயின் பண்ணி கூட, அதுக்கான அடிப்படை முகாந்திரம், அடிப்படை தரவு, அடிநாதம் பிறந்தது வள்ளுவனுடைய புரிதல்ல தான். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஒரு உணவு சரியா இருந்து அற்றது போற்றி உணின், ரொம்ப முக்கியமான வார்த்தை, சாதாரணமா இல்ல. அற்றதுன்னா சாப்பிட்டு அசிமுலேட் ஆகி எல்லா அப்சார்ப்ஷனும் அசிமுலேட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த உணவை சாப்பிடறதுக்கு மருந்துன்னு ஒண்ணு தேவையில்லை. அப்போ உணவை மிகச்செம்மையாக சீராக சமைத்து அதை சாப்பிட்டு அது முழு அப்படாதான் முழுமையாக அசிமுலேட் ஆகும். அது அவசியம் இல்லாத உணவா இருந்ததுன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நச்சை கொடுத்து இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கழிவாயி அது வெளியே போற வரைக்கும் அது பிரச்சனை தான். அப்போ மிகச்செம்மையான ஒரு உணவை நம்ம கொடுக்கணும், அந்த உணவு சரியாக உள்ளே சீரணமாகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அன்னைக்கு நம்ம தமிழ் சமூகத்துல மிக 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 அதிகமா இருக்கு. அந்த உணவுங்கிறத இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த உலகம் பார்க்கறதுக்கும் நம் தமிழ் சமூகம் பார்க்கறதுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு. உணவுங்கிறதுக்கு போய் டெஃபினிஷன் எடுத்து பாருங்க, ஃபுட் அப்படின்னு போட்டு நவீன அறிவியல் டெஃபினிஷன் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஆப்டிமல் கலோரி ஃபார் யுவர் ரெக்யர்மெண்ட் ஆர் வந்து ஆர் ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் இப்படி இருக்கணும் அப்படிலாம் நிறைய நவீன அறிவியல் சொல்லுது. உலகத்துல எந்த ஒரு சமூகமும் சொல்லாத ஒரு உணவுக்கான ஒரு டெஃபினிஷன் வந்து நம் சமூகம் சொல்லி இருக்கிறது. உணவனப்படுவது நிலத்தொடு நீரே. யோசிப்பாருங்க, எவ்வளவு ஆழமான புரிதல் இருந்தா உணவனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு சொல்லியிருக்க முடியும். தட்டையா யோசிச்சு பார்த்தா எப்படிங்க நிலத்தோடு நீரேன்னு சொல்லியிருக்கலாம்னு தோணும். ஆனா அந்த நிலத்தோடு நீரேங்கிற ஒரு வார்த்தையில உணவுக்கும் இந்த ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலுக்கும் உள்ள மிக அழகான கட்டமைப்பு வந்து அழகா புரியும். இந்த நிலமும் நீரும் சரியா இருந்தா மட்டும்தான் நீ சாப்பிடுற அரிசியோ புலாலோ இறைச்சியோ கீரையோ பழமோ தானியமோ அத்தனையும் நல்லா இருக்க முடியும். நிலமும் நீரும் சரியாக இல்லைன்னா நீ சாப்பிட்ற எதுவுமே சரியா இருக்காது. சோ உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இந்த நிலமும் நீரும் சரியா இருக்கும்னு சொன்ன கூட்டம் நம்ம. அதை விட வள்ளுவன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மனிதநேயத்தை பத்தியே நம்ம 1950களுக்கு அப்புறம் தான் நவீன உலகம் பேச ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நம்மளுடைய வள்ளுவாசன் சொல்லுவாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிற ஒரு விஷயம்
இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த உலக சமுதாயத்தினுடைய அனைத்து மக்களும் அதை பின்பற்றி இருந்தாங்கன்னா கரோனா இல்லை நண்பர்களே. இந்த கரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸே இல்லை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிற ஒரு விஷயம் சரியாக நடந்திருந்தால் இந்த பேரிடர் கிடையாது. அது எப்படின்னு தோணும், இந்த ஒட்டுமொத்த உலகத்தை மனிதனுக்காக மட்டும் என்று நவீன அறிவியல் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிமாங்க, மனிதனை மையமாக வைத்து இயங்கக்கூடிய உலகமாக மாற்றியதுதான் நாம் செய்யக்கூடிய செய்து வரக்கூடிய செய்த பிழை அதுதான். எனக்கான உணவு, நான் மட்டும் நன்றாக சுகிக்கணும், நான் மட்டும் அத்தனை நல்ல விஷயங்களை வைத்து கொண்டாடணும், நான் மட்டும் குதூகலிக்கணும், எனக்கு மட்டும் அத்தனை வசதிகளும் வேண்டும் அப்படின்னு நான் 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 என்று ஒட்டுமொத்த மனித உலகம் நினைத்ததுனால மண்ணில் இருக்க மண்புழுவை பத்தி கவலைப்படல, அந்த வேர் முடிச்சுகள்ல தங்கி இருக்கிற பூஞ்சை உனக்குரிய சாப்பாட்டிற்குரிய அத்தனை கலோரிகளையும் கண்ணுக்கு தெரியாத அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வேர் முடிச்சுகள்ல இருக்கக்கூடிய பூஞ்சை நினைக்கலன்னா நம்ம சாப்பிடக்கூடிய லைகோபின், ஆந்தோசைனன்ஸ், பாலிஃபினால்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது கிடைக்க வாய்ப்பு உண்டா? அந்த பூஞ்சையை பத்தி கவலைப்படல, தேன் சிட்டை பத்தி கவலைப்படல, சிட்டுக்குருவியை பத்தி கவலைப்படல, தேனியை பத்தி கவலைப்படல, வல்லூரை பத்தி கவலைப்படல, உலகத்தின் ஒரு உயிரியை பத்தியும் கவலைப்படாமல் நான் நான் ஆந்த்ரோபோசென்ட்ரிக்கா யோசிச்சு அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிற ஒரு விஷயத்தை மறந்ததன் விளைவு தான் இப்படியான மியூட்டேஷன்ஸ், இப்படியான கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்சில் எங்கெங்கேயோ குட்டி குட்டி பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் இதுவரைக்கும் அமைதி காத்தவையெல்லாம் இன்றைக்கு வீரியமாக மாறுகிறது என உலக சுகாதாரம் சொல்வது நிறுவனம் சொல்வதற்கான அடிப்படை காரணம் நம்முடைய அந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிக் சுயநல வேட்டை தான் அதுக்கான அடிப்படையான காரணம். அண்டார்டிகாவில் நிறைய இடத்துல பச்சையா தெரியுது அப்படின்னு இப்போ எழுதுறாங்க. பச்சையா தெரிஞ்சா நல்லது தானே நம்ம நினைப்போம், அண்டார்டிகா வெள்ளையா தான் இருக்கணும், அங்கே -27 -15 இருக்கிற வரைக்கும் தான் உலகம் சீராக ஆர்டிக்கும் அண்டார்டிக்கும் ஒரு பனிப்பாறைகளால் இறுகி இருக்கும் போது தான் மற்ற பகுதி நம்ம டிராபிக்கலும் செமி டிராபிக்கலும் இருக்க முடியும். அங்கே 0 டிகிரிக்கு வருது, -20 0 டிகிரி வந்தோடனே அங்கே இருக்கிற ஆல்கேஸ் தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆல்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு பனிப்பாறைக்கு மேலே பச்சையா படியுது சார்னு சொல்லும் போது பெண்குயில்கள் காணாமல் போகும், சீகல்ஸ் இருக்காது, அங்கே இருக்கிற பாறைகள் உருக ஆரம்பிக்கும், நிலப்பரப்பு கூட அருகும்போது ஒட்டுமொத்தமாக சிதைவுகள் வரும். இந்த சூழலில் நடக்கக்கூடிய அவ்வளவு சிதைவுகள் தான் இவ்வளவு பிரச்சனைகளே உண்டாது. அப்போ உணவு என்பது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயம், அந்த உணவு சூழலை கெடுக்காத உணவாக எடுத்து நம் உடலை வளர்க்க உதவி செய்யும். அப்படி சூழலை கெடுக்காத உடலை வளர்க்கக்கூடிய உணவு எது? இது நமக்கு முன்னாடி உள்ள கேள்வி. கரோனாவை வைத்து பார்த்து அப்படி கொஞ்சம் விரிச்சு பார்க்கலாம். கரோனா காலத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா காலையில எல்லாரும் வந்து நமக்கு எல்லாருக்கும் காப்பி தேநீர்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறியிருக்கு. 200 வருஷமா நம்ம இப்பதான் பழகி இருந்தா கூட அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தேநீரும் கூட ஒரு கஷாயம் தான், சீனன் வந்து ஒரு கஷாயமா போட்டு கொடுத்தான், அதை இங்கிலீஷ்காரன் குடிச்சவன் இது வெறுமனை மட்டும் இல்ல உடம்புக்கு பயங்கர தெம்பா இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சோடனே உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான சூழலுக்கு மிக மிக வலு கொடுக்கக்கூடிய சோழமண்டல காடுகளை எல்லாம் அழிச்சு பச்சை கார்பெட்டை உருவாக்கிட்டான். நம்ம பார்க்கும்போது அப்படி ஊட்டிக்குள்ள அப்படியே கார்ல போறப்ப என்ன அழகா கிரீனா இருக்கு, அப்படியே டிஎஸ்கேட் இருக்கு, அங்க வந்து அப்படியே அரவிந்த் சாமியும் கஜோலும் பாட்டு பாடி ஆடிக்கிட்டே போனாங்கன்னா பார்த்தா நமக்கு வந்து எவ்வளவு அழகான கிரீன் கார்பெட்னு பேக்ரவுண்ட் நினைக்கிறோம். அது சூழலில் நடத்தப்பட்ட மிகப்பெற பெரிய வன்முறையின் அடையாளம் என்று நமக்கு தெரியாது. கங்கை எப்படி ஓடி வருதுன்னா எல்லாரும் சொல்லிடுவாங்க, இமயமலையில பனியெல்லாம் உருகி தண்ணியா ஓடி வருது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காவிரி எப்படியா வந்துச்சு, குடகு மலையில என்ன பனியா அப்படியே இருந்தது மேல, இல்லைன்னா தாமிரபரணிக்கு வந்து மணிமுத்தாருக்கு மேல பனி உறைஞ்சிருந்து உருகியா ஓடி வருது? கிடையாது. தாமிரபரணிக்கு வர்றதுக்கும் காவிரி வர்றதுக்கும் அங்க இருந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மேல் இருக்கக்கூடிய சோழமண்டல காடுகள் அதுல வந்து நீர்த்திவலைகள் ஊறி அந்த ஊரிய குட்டி குட்டி நீர்த்துவலைகள்லாம் ஓடையாகி ஆறாகி அருவியாகி ஓடி வர்றதா தாமிரபரணியும் காவிரியும். அந்த சோழமண்டல காடுகளை அழிக்க அழிக்க காவிரி வற்றும், கர்நாடகம் தமிழ்நாடும் முட்டும். இப்போ அப்படிதான் நிலைமை. சோழமண்டல காடுகளை பூரா நம்ம டீ குடிக்கிறதுக்காக அழிச்சோம், தேநீர் அதான் மாத்திரம், அது ஒரு கதை, தனி சூழல் கதை, அது பேச வேண்டியது இல்லை. அப்படி காலையில குடிக்கிற அந்த தேநீருக்கு முன்னாடி நாம என்ன செஞ்சிருப்போம், 200 வருஷமா தான் அந்த பழக்கம், அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்போம்னா
அன்றைக்கு சாப்பிட்ட காலை பானங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில ஆரோக்கியத்திற்கான அடிப்படை பானங்களா இருந்துச்சு. கரிசலாங்கண்ணிய தேநீரா சாப்பிட்டுருக்காங்க. தேநீர்ங்கிற சொல் வந்து இப்ப வந்ததுதான், முதல்ல அது வந்து குடிநீர் அப்படிதான் பயன்படுத்தினாங்க. குடிநீர்னா குடிக்கக்கூடிய நீர். அந்த கஷாயத்தை கரிசலாங்கண்ணி இலைய, வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைய போட்டு ஒரு ஸ்பூன் போல போட்டு நல்லா அதை வெந்நீரை போட்டு அதுல கஷாயம் இறுக்கி அதை காலையில கொஞ்சம் கருப்பிட்டி போட்டு தேன் போட்டு குடித்தாங்க. இந்த கரிசாலையை வந்து போகர்னு இங்க சித்தர்கள்ல முக்கியமான போகர்ங்கிற சித்தர் என்ன சொல்லுவாருன்னா, குருதிதனில் குருதிதனில் இருக்கும் கிருமி போகும் தானே. அன்னைக்கு வந்து இந்த நானோ பார்ட்டிகளான இருக்கக்கூடிய அந்த வைரஸ் பத்தி எல்லாம் தெரியாது. வெறும் ஒரு ஒற்றை இலையில் இருக்க ஆரண்யே, அது ஒரு புரத பொட்டலம், அது உயிர் உள்ளதா உயிர் அற்றதான் தான் உள்ளதெல்லாம் அன்னைக்கு தெரியாது. ஆனா ரத்தத்துல வர்ற நோய்களை போக்கும் கரிசலாங்கண்ணின்னு தெரிஞ்சுட்டு நம்ம கரிசலாங்கண்ணியை அவ்வளவு உயர்வாக அன்னைக்கு போகரா இருக்கட்டும், கடைசியாக வந்த ஒரு சித்தர்னு சொன்னா வள்ளலாரை சொல்லலாம். அந்த வள்ளலார் ஐயா அவர்கள் வந்து கரிசாலை மிக மிக உயர்வாக சொல்லுவாங்க. கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை காலையில குடிக்கலாம். நெல்லிக்காய் பொடி, அதை காலையில குடிக்கலாம். சார் நாங்க நியூ ஜெர்சில இருந்து கரிசலாங்கண்ணிக்கு எங்க சார் போவோம் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். நாம் தேட தேடதான் அவை எல்லா இடங்களையும் போய் சேரும். வெள்ளை கரிசலாங்கண்ணியை நவீன அக்ரிகல்ச்சர் உலகம் வீடா பார்க்கு. அதுக்கு வீடி சைடு தயாரிக்கிறான். வீடி சைடு களை கொல்லி உங்க நிலத்தில் இருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணியெல்லாம் கொண்டுரும்னு அவன் எழுதுறான். எனக்கு கண்ணீர் வருது அதை பார்த்து. வீடி சைடுன்னு அவர்கள் பார்த்தாங்க, நம்ம அதை கற்பம்னு பார்த்தோம். அதான் நமக்கும் அவர்களுக்குமான வேறுபாடு. அப்ப அந்த கரிசலாங்கண்ணியை வந்து நாம பிடிச்சி பவுடர் பண்ணி நாம ஊருக்கு போறப்ப இங்க இருந்து அங்க போறப்ப அங்க இருந்து போறப்ப எடுத்துட்டு போனோம்னா அந்த கரிசலாங்கண்ணி பொடிய காலையில கஷாயமா குடிக்கலாம். முசுமுசுக்கை காலையில் கஷாயம் குடிக்கிறதுக்கான ரொம்ப இரு குரங்கின் கையின் பேர் முசுமுசுக்கை. உழிங்கை அப்படின்னு ஒரு சொல் சொல்லுவாங்க. அந்த முசுமுசுக்கை சளி, இருமல், நீர்த்தோடம், மூக்கடைப்பு, நிறைய பேருக்கு காலையில இருந்துச்சா தும்மல் வரும். அட்டோபிக் சைனசைட்டிஸ் ரைனைட்டிஸ் மானம், அருமையான மருந்து முசுமுசுக்கை கஷாயம். நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பாற்றல், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த எதிர்ப்பாற்றலை உயர்த்துவதற்கு அந்த நெல்லிக்காய் இதை காலை பானமா எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு இஞ்சி எலுமிச்சம்பழம் ரெண்டையும் ஒரு 10 ml சார் எடுத்து அதுல ஒரு 150 ml தண்ணீர் விட்டு அதை எடுத்துக்கொள்ளலாம். இது இல்லாம இந்த மாதிரி இல்லாம நம்ம வீடுகள்ல தயாரிக்கிற சுக்கு மல்லி காஃபின்னு சொல்லுவாங்க. சுக்கு கொத்தமல்லி விதை பெரும்பாலும் இப்ப நாங்கெல்லாம் திருக்கத்தில இருந்து வந்தவங்க எங்களுக்கு எல்லாம் வீட்டுல வந்து சனிக்கிழமை ஆனா ராத்திரி வந்து சுக்கு வெண்ணி கண்டிப்பா குடிக்கணும். அப்ப தெரியாது ஏதோ அழுது ஆட்டம் பிடிச்சி ஏதோ அவங்க எப்படி காரமா இருக்கு கசக்குதுன்னு கத்தி வீட்டுல அம்மா தலையில குட்டி எப்படியாவது குடிக்க வச்சு ஒரு டம்ளா தண்ணி குடிக்க வச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சுக்கு மல்லி எல்லாம் தெரியாது. என்ஷூர் இருக்கா, அதுல எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு, எவ்வளவு கலோரி இருக்கு, இது எனக்கு வந்து விட்டமின் பி இருக்கா அப்படின்னு நம்ம வீட்டு பிள்ளைகள் கேக்குது. எங்க அம்மாவுக்கு சுக்கு வண்டினா என்னன்னு அது வந்து சாப்பிட்டா நல்ல சீரம் ஆகும், நோய் வராது, அவ்வளவுதான் தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த கொத்தமல்லி விதை அது வந்து இந்த சார்ஸ் கோவிட்டுவோட ஸ்பைக் ப்ரோட்டீன்ல வேலை செய்யுதுன்னு பயோ இன்ஃபர்மேட்டிக் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜில ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். சுக்குல ஹியூமன் எபிதீலியல் இருக்கக்கூடிய சினென்ஷியல் வைரஸை வந்து அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கொள்ளும் மிகப்பெரிய மருந்து இஞ்சி சுக்கு அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நமக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாம எங்க அம்மா சுக்கு வண்ணி போட்டு கொடுத்தாங்க, நாம அதை மறந்துட்டோம். இன்னைக்கு அது சாத்தியம், நம்ம இன்னைக்கு கொடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம வீட்டுல சுக்கு இல்லையா, கொத்தமல்லி விதை இல்லையா, கண்டிப்பா இருக்கும். நியூ ஜெர்சில உலகத்து அதுங்க பாட்டி பஜார் மாதிரிதான் இருக்கு. எடிசன் எல்லாம் போய் பார்த்தா அத்தனையும் இருக்காங்க, அவ்வளவு பொருட்களும் கிடைக்குது. அப்ப நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும், கொஞ்சம் கரிசனம் வேணும். நான் அடிக்கடி சொல்வது, நாம் அடுப்பங்கரையில் செலவழிக்கக்கூடிய 20 கூடுதல் நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதல் 20 வருஷத்தை கொடுக்கும் நண்பர்கள். ஒரு கரிசனமா நம்ம வந்து ஒரு அடுப்பங்கரையில கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தோம் அப்படின்னா பல நோய்கள் வராமல் தடுக்க முடியும். வந்திருக்கிற நோய்களை வேகமாக விரட்டுவதற்கான சாத்தியங்கள் நம்மகிட்ட இருக்கு. அப்படியான காலை உணவை பானங்களை எடுத்து